ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் சீசன் 4 இன்னைக்கு செம பரபரப்பா இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே சண்டையா இருக்கும் போல. ஆல்ரெடி ஆரிக்கும் அரங்கு குடும்பத்தாருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது போல ஒரு ப்ரோமோ வீடியோவை பார்த்தோம். இந்த நிலையில இப்போ சுரேஷ் சக்கரவர்த்திக்கும் சனம் செட்டிக்கும் செம சண்டை வந்திருக்கும் போல. என்ன நடக்குதுன்னா, பிக் பாஸ் வீட்டு வாசல் முன்னாடி ஆஜித் நிக்கிறாரு. அவரை தோற்கடிக்கிறதுக்காக அரக்கர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை தோற்கடிக்க முயற்சி பண்றாங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருந்துட்டு எல்லாரும் அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வெளியில என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறாங்க. அப்ப ரியோ என்ன சொல்றாருன்னா, ஏன் அவங்களுக்கு தெரியுது ஏதாவது துணி வச்சு மாற அப்படின்னு சொல்ல, சனம் ஷெட்டியும் அந்த இடத்துல நின்று துணி வச்சு மறைக்கிறாங்க. அப்பதான் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, சுரேஷ் சக்கரவர்த்தி செங்கோலால சனம் ஷெட்டி தலையில அடிச்சிடுறாரு. உடனே சனம் ஷெட்டிக்கு செம கோபம் வந்துருது. ஒரு இன்ச் கீழே பட்டிருந்தாலும் கண்ணு போயிருக்கும், அந்த ஆள் என்ன நினைச்சிட்டு இருக்கான், வாடா வெளியில அப்படின்னு ரொம்பவுமே சனம் ஷெட்டி கோபமா கத்துறாங்க. இதுக்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, பாலாஜி எப்பவுமே சனம் ஷெட்டி பக்கம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சப்போர்ட் பண்ணி நிக்க மாட்டாரு. ஆனா இந்த விஷயத்துல பாலாஜி சனம் ஷெட்டிக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காரு. என்னன்னா, பாலா சுரேஷ் சக்கரவர்த்தியை பார்த்து மூளை கெட்டு போச்சா என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி, எனக்கு மூளையே இல்ல அப்படின்னு ரொம்ப நக்கலா பதில் கொடுத்துட்டு போறாரு. மேலும், நீங்க பண்ணா தப்பு இல்ல, நாங்க பண்ணா தப்பா அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்கிறது போல அந்த ப்ரோமோ வீடியோல காட்டியிருக்காங்க. இதை அடுத்து வெளியான ப்ரோமோ வீடியோல என்ன நடக்குதுன்னா, சுரேஷ் சக்கரவர்த்தி கேமரா முன்னாடி போய் நின்னு வாண்டடா என்ன கன்ஃபெஷன் ரூம்க்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இது எடுத்து அந்த ரூம்க்கு போன அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி குழந்தை போல அழுகிறாரு. நான் இம்மேச்சுர்டா பிஹேவ் பண்ணிட்டேன், ஆனா நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. சோ இதுக்கிடையிலயும் இதுக்கு மேலயும் என்னென்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத நாம இன்னைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம்.